கண்டிப்பாக அருண். நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே உள்ள கருவேலங்குளம், மஞ்சுவிலை, காமராஜ் நகர், லட்சுமநேரி, கருவேலங்குளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களது விளைநிலங்களில் ஏராளமான வாழைகள் பயிர் செய்திருந்தனர். இந்நிலையில் திடீரென இடி மின்னலுடன் கோடைமலை கொட்டியது. மழையின் போது பயங்கர சூறாவளி காற்று வீசியது. இதனால் இந்த பகுதியில் பயிர் செய்யப்பட்டிருந்த 20,000 மேற்பட்ட வாழைகள் சாய்ந்து நாசமானது. இவைகள் குலை தள்ளி அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த வாழைகளாகும். இதனால் விவசாயிகளுக்கு பல லட்சக்கணக்கான ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளது. வாழைகள் சாய்ந்தால் விவசாயிகள் பெரும் கவலை அடைந்துள்ளனர். வாழைகளை உரிய நேரத்தில் உடம்பிட்டு பாதுகாத்து வந்த நிலையில் நொடிப்பொழுதில் அவைகளை துறை சாட்டி நாசம் செய்துவிட்டதால் அவர்களுக்கு தாங்க முடியாத இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். மேலும் இப்பகுதியை பொறுத்தவரை இந்த ஆண்டு வாழைத்தார்களின் விலை குறைவாகவே உள்ளது. 1 கிலோ வாழைத்தார்களில் ரூபாய் 20 தான் விற்பனையாகி வருகிறது. இந்நிலையில் சூறை காற்றினால் வாழை சார்ந்ததால் இந்த விலையானது மேலும் சரிவை சந்திக்கும் சூழ்நிலையில் விவசாயிகள் உள்ளனர். எனவே அரசு சம்பந்தப்பட்ட அதாவது களக்காடு பகுதியில் சூறை காற்றினால் நாசமான வாழைகளின் வாழைகளை விளைநிலங்களுக்கு சென்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கணக்கீடு செய்து அதற்கு தகுந்த உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.